என்னடா சிண்டு, ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்ததா சொன்ன, அப்படி என்னதான்டா வாங்கிட்டு வந்திருக்க? காமிக்கிறேன்டா காமிக்கிறேன். அன்னைக்கு அந்த கிட்டாரை பார்த்து ஆச்சரியப்பட்டீங்கல்ல, இங்க பாத்தீங்களா, சூப்பரான ஒரு ஹைஃபையான சிங்கிங் மெஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல என்ன டிசைன் பாத்தீங்களா, ஏ ரோஜா பூஜா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்பி பிரின்சஸ் டிசைன்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா சிண்டு சொல்ற, இவ்வளவு விஷயமும் இந்த மெஷின்ல இருக்கா? டேய், இது மைக் தானே, சூப்பர்டா. என்னடா இது, வயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த வயரை எங்கடா கனெக்ட் பண்றது? இருங்க இருங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பொறுமையா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸுக்குள்ள வேற எதுவும் இல்லையில, என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா, லைட் எஃபெக்ட்ஸ் வரும். நம்ம ஏதாவது பாட்டு பாடினோம்னா இந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து சூப்பரான லைட் வரும். அதுக்கப்புறம் பின்னாடிதான் பேட்டரி போடுறது எல்லாமே இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இந்த பாக்ஸை தூக்கி ஓரமா வச்சிடலாம். இந்த மெஷினை எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாட முடியும் இந்த மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக்கையும் ஸ்பீக்கரையும் நம்ம இந்த ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம பாடுறது வந்து இந்த ஸ்பீக்கர்ல கேட்கும். ஓகேவா? எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு. மெஷினை எங்க ஆன் பண்ணணும், ஆன் பட்டன் எங்க இருக்கு? இங்க இல்ல, இதெல்லாம் சும்மா டிசைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. டே சிண்டு, திருப்பி பாடுறா, ஆன் பட்டன் இங்க கொடுத்துருக்காங்கடா. அதை மேல தூக்கி விடு, அவ்வளவுதான், ஆன் ஆயிடுச்சு, சத்த வருது பாரு. அட, ஆமா, ராகுல் சொல்றது கரெக்ட் தான். கீழே இருக்குன்னா ஆஃப், மேல தூக்குனா ஆன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். யாரு ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சஸ் ஸ்பீக்கர்ல பாட போறீங்க? பாடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே மைக்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், புரியுதா? சூப்பரா மைக் வர்க் ஆகுது. நீ சொன்ன மாதிரி ஸ்பீக்கர்ல சத்தம் வந்த உடனே இந்த ஸ்பீக்கர்ல இருந்து பயங்கரமா லைட்ஸ் வருது பாரு. பூஜா, நீயே பாடி பாரு. எனக்கு பாடுறதுக்கு கூச்சமா இருக்கு ராகுல். என்னது கூச்சமா இருக்கா, நல்ல கதையா இருக்கு. போ, இப்ப நான் சொல்ற பாரு. ஹலோ ஹலோ ராகுல் ராகுல். சரிடா ராகுல், அந்த பிரின்சஸ் ஸ்பீக்கர் எடுத்து ஓரமாவே. இப்ப நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற அவெஞ்சர் ஸ்பீக்கர் எடுக்கிறேன். இங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வாங்கிட்டு வந்தா நினைச்சீங்களா? சாரி, இது அவெஞ்சர்ஸ் இல்ல, ஸ்பைடர்மேன் ஸ்பீக்கர். டே சிண்டு, சூப்பர்டா. அப்படின்னா பாய்ஸுக்கு தனியா வாங்கிட்டு வந்திருக்கியா? நல்ல காரியம் பண்ணிருக்கடா ஸ்பைடர்மேனோட. அந்த மெஷின்ல வர மாதிரியே இதுலயும் லைட்ஸ் வரும், இதுலயும் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ஆண்ட்ராய்ட் போன், MP3 பிளேயர், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா? இதுல நிறைய அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கடா சிண்டு. எங்கிட்ட கூட நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்குறேன். சூப்பரா இருக்குடா, இதை வச்சு நம்ம ஊருக்கே ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுனா கூட அனௌன்ஸ் பண்ணலாம். கரெக்டா சொன்னடா ராகுல், நான் மெயினா அதுக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க ஊர்ல அடிக்கடி நிறைய பேர்த்த எங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் இன்வைட் பண்றதுக்கு பதிலா ஒரு வண்டி எடுத்துட்டு இந்த மைக்ல பேசிட்டே போனோம்னு வச்சுக்கோயே, அப்படியே தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கேட்டுரும். டே சிண்டு, அதுல போட்ட மாதிரியே இதுலயும் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு வச்சிட்டியல்ல. ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே கரெக்டா இருக்கு. நீ சொன்ன மாதிரி கேபிளை இங்கே தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கேபிளை எடு, இந்த கீழ் இதில் கனெக்ட் பண்ணி பாடி பார்த்துறேன் நானே. பாத்தியா, கனெக்ட் பண்ணோடனே ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணிருண்டா, பயங்கர ஷார்ப்பு. ஆமாண்டா, கனெக்ட் பண்ணோடனே லைட் எரிய ஆரம்பிச்சு சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர்டா, ஒரு சின்ன சத்தத்தை கூட டிடெக்ட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங், திஸ் இஸ் ராகுல் ஹியர், மைக் டெஸ்டிங். மைக் சூப்பரா வர்க் ஆகுதுடா. சிண்டு, எதுக்கு சிண்டு, நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கியிருந்தாலே போதுமே. இப்போ எதுக்கு சிண்டு நீ ரெண்டு ஸ்பீக்கர் செட் வாங்கிட்டு வந்திருக்க, ஏதாவது ரீசன் இருக்கா? இங்க பாருங்க, அடுத்த வாரம் நம்ம ஊர்ல திருவிழா வருது. அதுக்கு நம்ம ரெண்டு டீமா பிரிஞ்சு பாட்டு போட்டி நடத்த போறோம். அதுக்காக தான் இந்த ஸ்பீக்கர் செட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம அதுக்கு ரிஹர்சல் பார்க்க போறோம். நம்ம 6 பேரும் சேர்ந்து 3 டீமா பிரிய போறோம், சரியா? ஒவ்வொரு டீமும் நல்லா பாட்டு பாடுங்க. எந்த டீம் வந்து சூப்பரா பாடுறீங்களோ அவங்க தான் ஊர்ல நடக்கிற பாட்டு போட்டியில கலந்துக்க போறீங்க, புரியுதா? நம்ம 3 டீமா பிரியணும்னு சொல்றீங்க, இங்க ரெண்டு ஸ்பீக்கர் செட் தான் இருக்கு. அப்படினா நாங்களும் ரோஜா பூஜா எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல பாடணுமா? ஆமா சோட்டோ, நீங்க 4 பேர் சேர்ந்து அந்த பார்பி பிரின்சஸ்லயே பாடுங்க. அதனால என்ன, நீங்க 4 பேர் गर्ल्स தானே, நாங்க 2 பேரும் தானே பாய்ஸ். நாங்க ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்க இந்த பிரின்சஸ் செட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சிண்டு அண்ணா, என்னன்னா நீங்க நம்ம கிட்ட தான் ஒரு யூனிகார்ன் ஸ்பீக்கர் செட் இருக்கலனா, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னா. டேய் சிண்டு, என்னடா இது, ஏற்கனவே உங்க வீட்டுல ஒரு ஸ்பீக்கர் செட் இருக்கா? என்கிட்ட இதை பத்தி நீ சொல்லவே இல்ல, இதை என்கிட்ட காமிக்கவும் இல்ல. அதுவா? ஆக்சுவலி இது கொஞ்சம் காஸ்ட்லிடா, அதனால எங்க அம்மா அடிக்கடி வெளியே எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதானே பார்த்தேன்,
கரோக்கி ஸ்பீக்கர் செட்னு போட்டிருக்கு. ஸ்பீக்கர் எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தியா? எனக்கு தெரிஞ்சு அதை விட இதுதான் பயங்கர பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். மைக்கு பார்த்தாலே பயங்கர டெரரா இருக்கு. இந்த வயரை எடுத்து மைக்ரோஃபோனோட கனெக்ட் பண்ணணுமா? ராகுல் அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி அதை கனெக்ட் பண்ண தேவையில்லைனா. அது எதுக்கு தெரியுமா அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க? ஸ்பீக்கரையும் மைக்ரோஃபோனையும் சார்ஜ் பண்றதுக்குனா. என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கனெக்ட் பண்ணவே தேவையில்லைனா. இந்த பிரின்சஸ் ஸ்பீக்கர் செட், அந்த ஸ்பைடர்மேன் ஸ்பீக்கர் செட் மாதிரி இது இல்லைனா. இது ஒயர்லெஸ், ரொம்ப அட்வான்ஸ்டு, இது ரொம்ப காஸ்ட்லி. அதனாலதான் எங்க சிண்டு அண்ணா இதை வெளியில எடுக்கவே மாட்டாங்க. இந்த பிரின்சஸ் செட்டும் அந்த ஸ்பைடர்மேன் செட்டும் ரொம்ப கம்மி விலை தான். இது வயர்லெஸ்ஸா? வயர்லெஸ்னா அப்படின்னா இன்னும் பயங்கர காஸ்ட்லியா இருக்குமே. பேசாம இதை காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லடா. இங்க பாரு, இந்த யூனிகார்ன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, புரியுதா? நம்மளுடைய பாட்டு போட்டிக்கெல்லாம் இந்த பிரின்சஸ் ஸ்பீக்கர் செட்டும் அந்த ஸ்பைடர்மேன் ஸ்பீக்கர் செட்டுமே போதும்டா. சொன்னா கேளுடா. ஓகே ஓகே, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வரைக்கும் போதும். இப்ப யார் யார் எந்தெந்த டீம்னு தெரியும்ல? ராகுல், சிண்டு, நாங்க ரெண்டு பேரும் டீம் சி. பூஜா அண்ட் சோட்டு, நீங்க ரெண்டு பேரும் டீம் பி. ரோஜா அண்ட் மீனா, நீங்க ரெண்டு பேரும் டீம் ஏ. டீம் ஏ தான் இப்ப ஃபர்ஸ்டா பாட்டு பாடி அசத்த போறாங்க. ஏ ரோஜா மீனா, உண்மையாவே நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லப்பா. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கலக்கிட்டீங்கப்பா. ஓகே, அடுத்தது டீம் பி ஏ சேர்ந்த சோட்டுவும் பூஜாவும் இப்ப சூப்பரா பாடி நம்மள எல்லாத்தையும் அசத்த போறாங்க. ஏ பூஜா சோட்டு, என்னப்பா இது? ஒவ்வொருத்தரும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி பாடுறக்கு? டேய் சிண்டு, இப்ப அவங்க ரெண்டு பேர்த்த விட நான் சூப்பரா எப்படி பாடி அசத்துறேன்னு மட்டும் பாருடா. டேய் இருடா ராகுல், நான் சின்னதா ஒரு நாலே நாலு லைன்ல ஃபர்ஸ்ட் பாட்டு பாடிடுறேன். கரு 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 பாயி, வெளுத்தது ஏன் கரு பாயி, தொடு தொடு தொட மாட்டேன், தொட்டானாலும் விட மாட்டேன், சுட்டும் சுட்டும் நெருப்ப போல. டே சிண்டு, என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இப்படி பாட்டு பாடினா கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப நான் எப்படி பாடி அசத்துறேன் மட்டும் பாரு. வட்டிக்கு தயாரான அப்பனண்ட களை எடுத்து தலைவலியை போக்கி பசங்க தலையெழுத்து அடாத ஆட்டம் போட்ட கட்டி வச்சு கொனையில கட்டி லாலேத்தி அத்து போட்டு அனுப்பிட்டு ஃபேக்டரி கிட்ட எல்லாம் ப்ளூ பிரிண்ட் தெரியும், முசு சக்சஸ்ஃபுல்லா முடியும். அடே வந்து அவனைய படையில குலசாமிக்கு. டே சிண்டு, ராகுல் என்ன உங்க ரெண்டு பேர்த்தையும் பாட்டு பாட சொன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏ சிண்டு, ராகுல் எவ்வளவு மோசமா பாடிருக்கா? சரி ராகுல் மோசமா பாடுனா, அதுக்கு முன்னாடி நான் நல்லா தானே பாடுனேன். சிண்டு அப்படி எல்லாம் கிடையாது சிண்டு, இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனதுதான். அவன் சொதப்பினாலும் அது உங்க டீம் கணக்குக்கு தான் வரும். அதனால கண்டிப்பா நீங்க உங்க டீம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. ஏ என்ன, என்னோட பாட்டை இவ்வளவு மோசமா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னோட பாட்டுக்கு என்ன குறைச்சல்? எங்க ஸ்கூல்ல எப்ப காம்படிஷன் நடந்தாலும் நான் தான் பாட்டு பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் தெரியுமா? அதெல்லாம் முடியாது ராகுல், கண்டிப்பா நாங்க இதை ஒத்துக்கவே மாட்டோம். சிண்டு, நீ ராகுலோட சேர்ந்து ஏமாத்த போறியா? இல்லாட்டி நியாயமா உண்மையான போட்டி யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லப் போறியா? வேற வழியே இல்ல, இந்த ராகுலோட சேர்ந்தா உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க ரெண்டு டீம்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது ரோஜாவும் மீனாவும் தான். சிண்டு, எங்க ஓட்டு கூட ரோஜா டீமுக்கு தான். ரோஜா டீம் தான் இந்த கேமோட வின்னர். சிண்டு, அப்படினா நாங்க தான் இந்த ஊர்ல நடக்க போற பாட்டு போட்டியில கலந்துக்க போறோமா? ஆமா ரோஜா, நீ கவலைப்படாத, நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் பாடினாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்க. சரி வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். என்னடா சிண்டு, எப்பவுமே ஜாலியா விளையாடுற மாதிரி கிஃப்ட் கொடுப்ப, இந்த டைம் அதுதான்டா இல்ல. இது என்னன்னு பாத்தீங்களா, 13-in-1 சோலார் ரோபோ பண்ற கிட்டு. இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை செட் பண்றக்கே உங்களுக்கு 1 or 2 hours ஆகும். டேய் சிண்டு, இது சோலார் ரோபோவா? அப்படின்னா வந்து வெயில் வெளிச்சத்திலே ஓடுற ரோபோவாடா? சூப்பர்டா, இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இந்த கேம்ல வின் பண்ண ரோஜாக்கும் மீனாக்கும் தான் இந்த கிஃப்ட கொடுக்க போறேன், சரியா? நம்மளே நம்மளோட ரோபோவை பில்ட் பண்ணிக்கலாம். பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க கொண்டு போய் வெயில்ல வச்சீங்கன்னா போதும், ஓட ஆரம்பிச்சிடும். சிண்டு நீ
சொல்றத கேக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்கும்போது நம்மனால செட் பண்ண முடியுமான்னு ரொம்ப டவுட்டா இருக்கு சிந்து. என்ன சிந்து இது? இத செட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முடியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொறுமையா உட்காந்தோம்னா செட் பண்ணிடலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இதுல ஒரே ஒரு ரோபோ இல்லப்பா, நிறைய ரோபோ செட் பண்ணலாம். உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு வேணா ஒரே ஒரு ரோபோ செட் பண்ணி காமிக்கிறேன், ஆனா மீதி எல்லாத்தையும் நீங்களே செட் பண்ணிக்கணும். ரோபோ செட் பண்றதெல்லாம் ஓகே தாண்டா சிந்து, ஆனா வெயில் பட்ட உடனே ஓடுன்னு சொல்ற பாத்தியா, அந்த கதையத்தான் என்னால சுத்தமா நம்ப முடியலடா. இவங்க சும்மா கதை விட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஓடாது. இங்க பாத்தியா, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலே நம்மளோட இங்கிலீஷ் புக்கை விட பெருசா இருக்கு. டேய் ராகுல், நான் செட் பண்ணி தரணும்னு ஆசைப்பட்டீனா நீ சொல்லு, நான் செட் பண்ணி தந்துடுறேன். ஆனா ஓடாதுன்னு சொல்லாத, இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க, எப்படிடா ஓடாம இருக்கும்? நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் செட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க வந்து பாரு ரோஜா, உங்களோட ரோபோவை தான் செட் பண்ணிருக்கேன், அது வெயில்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது நிழல்ல ஓடாது, வெயில்ல பட்டாதான் ஓடும். இங்க வந்து பாருங்க. டேய் சிந்து, என்னடா இது, உண்மையாவே வெயில்ல தானா நடந்து போயிட்டு இருக்கு? நிழல்ல விட்டா நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பேரு தாண்டா சோலார் ரோபோ. சன்லைட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது வந்து நடக்குது.